ஐம் குரூட் அனிமேட்டட் ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேபி குரூட் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கு. புது பிளான்ட் அதோட இடத்துல வந்ததை பொறுத்துக்க முடியாத குரூட் என்னென்னமோ பண்ணி பாக்குது. இந்த எபிசோட் எண்ட்ல குரூட் வெறும் பிளான்ட் மட்டும் இல்லைன்ற உண்மை புரிஞ்சு அதோட மொத அடியை எடுத்து வைக்குது. ரெண்டாவது எபிசோட்ல குரூட் வீடு கட்டுறது, மினியேச்சர் ப்ளூ ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. தேர்ட் எபிசோட்ல ஸ்பேஸ்ஷிப்ல ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு குரூட் போய் பாக்குறப்போ அங்க இன்னொரு குரூட் இருக்கு. இந்த ரெண்டு குரூட்டும் தமிழ் படம் 2 மாதிரி டான்ஸ்ல கம்பீட் பண்ணி அதுல ஒரிஜினல் குரூட் ஜெயிக்கிறதோட இந்த எபிசோட் முடியும். ஃபோர்த் எபிசோட்ல தேங்கி இருக்க சகதிய குரூட் ஸ்பா மாதிரி யூஸ் பண்ணி அது மேல வளர்ற இலைகளை வச்சு டிசைன் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. இதுல ஒரு அணில் பறவை குரூட்டுக்கு குடச்சல் கொடுக்குது. அத குரூட் ஜெயிச்சிட்டு திருப்பி ஸ்பேஸ்ஷிப்புக்கு போறதோட இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஸ்பேஸ்ஷிப்ல குளிச்சிட்டு இருக்க டிராக்ஸோட சோப் எடுத்து குரூட் விளையாடி கலவரம் பண்ணி வைக்குது. அப்போ ராக்கெட் வந்து அதை பாக்குறப்போ குரூட் ராக்கெட் கிட்ட அது பண்ண ஃபேமிலி போர்ட்ரேட்டை காட்டுறதோட இந்த சீரிஸ் முடியுது. தமிழ்ல இருக்கா ப்ரோன்னு கேட்காதீங்க. ஐ எம் குரூட்ட தவிர அவன் வேற எதுவும் பேச மாட்டான். லாஸ்ட் எபிசோட் ராக்கெட் வரப்பதான் ஒரு 10 செகண்ட் பேசுவாங்க. மார்வல் டைட்டில் கார்டையே குரூட் ரிமோட் வச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி சீரிஸும் டக்குன்னு முடிஞ்சிருது. 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா மொத்த சீசனையும் பார்த்துடலாம். அனிமேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மார்வல் ஃபேன்ஸ் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. 1719 நார்தர்ன் கிரேட் பிளேன்ஸ்ல கதை ஆரம்பிக்குது. ஒரு ட்ரைபல் ஃபேமிலில அம்மா பையன் பொண்ணுன்னு 3 பேர் இருக்காங்க. பொண்ணுன்றனால நருவை வேட்டையாட விடாம எல்லாரும் மட்டம் தட்டிட்டே இருக்காங்க. இவ அண்ணன் டாபே சிங்கத்தையே கொல்லுற அளவு ஒரு வேட்டைக்காரனா இருக்கான். நரு அவ அண்ணனை மாதிரி பெரிய ஹண்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஒரு நாள் நருவாவை டாகோட மான விரட்டிட்டு போறப்போ வானத்துல ஏதோ லைட்டை பாக்குறா இதை பத்தி இவ யார்கிட்ட சொன்னாலும் அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு பிரெடேட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுல இருந்து ஒரு பிரெடேட்டர் அந்த ஏரியால இறங்கிடும் இதுக்கப்புறம் இவங்க கேங்ல ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹெல்ப்க்கு நருவும் போறா அங்க பெரிய பாம்பை வெட்டி போட்டுட்டு கரடியை விட பெரிய கால்
பாக்குற நம்மளுக்கே பிரெடேட்டர் மேல பயம் வரனால கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் த்ரில்லும் டென்ஷனும் நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வைக்குது. ஃபீமேல் லீடுன்னு இந்த படத்துக்கு பயங்கர ஹேட்ரட் இருந்துச்சு. பிரெடேட்டர் படத்துல பிரெடேட்டருக்கு ஈக்குவலா இந்த பொண்ணையும் கவனிக்கிற அளவுக்கு இன்டென்ஸா ஆம்பர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 10 கிளோவர் லேன் எடுத்த டான் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. கிளோவர் லேன் மாதிரி நல்லா கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல சொதப்பாம இதுல நீட்டா முடிச்சிருக்காங்க. நல்ல படம், சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு பெஸ்டா பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு மொத 5 நிமிஷத்திலேயே நம்மளையும் அந்த இடத்துக்குள்ள கூட்டு போற அளவு கேமரா கேரக்டர் கூடயே போகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பிரெடேட்டர் கொல்லுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரூட்டலா காட்டியிருக்காங்க. பிளீட் ஆகுதுன்னா கொல்ல முடியும்னு சொல்ற சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. நம்ப முடியாத அளவு ஷூட் பண்ணி பிசுரே எல்லாமே எடிட் பண்ணிருக்காங்க. படமே 1.5 மணி நேரம் தான். பிக் ஸ்கிரீன் மெட்டீரியல தியேட்டர்ல விடாம குழு ஆப்ல விட்டுருக்காங்க. படம் முடிஞ்சு ஸ்டோரி ஸ்கெட்ச் எண்ட்ல நிறைய ஸ்பேஸ்ஷிப் வர்றது அடுத்த பார்ட்டுக்கு லீட் கொடுக்குது. பிரே இந்த வருஷம் வந்ததுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. இந்த படம் புரியறதுக்கு எந்த படமும் பார்க்க வேணாம். பிரெடேட்டரை பத்தி பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். பிரே மூவி பட்டியோட ரெக்கமெண்டேஷன். டைம் இல்லைன்னு நான் மட்டும் பார்த்துட்டு ரிவ்யூ போட வேணாம்னு தான் முதல் யோசிச்சேன். இதுக்கு முன்னாடி இப்படி ரெக்கமெண்ட் பண்ண எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் சரியா போகாதனால தான் இங்கிலீஷ் மூவிஸ்க்கு ரிவ்யூஸ் கொடுக்காம இருந்தேன். எப்படியும் வர்ற படத்தெல்லாம் நான் பார்த்துருவேன். தனியா இல்லைனாலும் இப்படி 2-in-1 ரிவ்யூவா கூட இனிமே போட பாக்குறேன். இந்த மாதிரி வீடியோஸ் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.